நோக்கி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி இதை கிடச்சிட்டே இருக்கும். வியூவர்ஸ், வெல்கம் டு ஏடி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம ஏடி தமிழ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப் புதுசாக ஒரு அப்கிரேடை கொண்டு தான் வந்திருக்கு. அது என்னென்னா, இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சோம்னா அந்த மெசேஜை நம்ம டெலிட் பண்ணிட்டா அவங்களுக்கும் அது டெலிட்டட்னு காட்டிடும். ஸோ இப்போ உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி மெசேஜை அனுப்பி டெலிட் பண்ணி உங்களுக்கு டெலிட்டட் காட்டிச்சுட்டா அதை எப்படி நம்ம பார்க்க போகிறோம், அதை எப்படி நம்ம பார்க்குறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிற போகிறோம். அதுக்கு முன்னாடி ஏடி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய பெல் பட்டன் இருக்கும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே வியர்ஸ், நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாமா? இப்போ நம்ம பார்த்துக்குறோம், நம்ம எப்படி மெசேஜை வந்து இப்போ டெலிட் பண்ணால் டெலிட்டான மெசேஜை நம்ம திருப்பி எடுக்கிறதுக்கும் பார்ப்போம். ஃபஸ்ட் நான் இந்த ஃபோனுக்கு ஹாய் அப்படின்ற ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன். எனக்கு ஹாய்னு வந்துருச்சு. திரும்பவும் ஹவாரியோ அப்படின்ற ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன், அதுவும் திரும்ப வந்துருச்சு. இப்போ நான் பண்ண ஹாய்ங்கிற மெசேஜை டெலிட் பண்ணுறேன். டெலிட் ஆயிடுச்சு. ஹவரிங்கிற மெசேஜையும் டெலிட் பண்ணிடுறேன், ஹாய்ங்கிற மெசேஜையும் நான் இப்போ டெலிட் பண்ணுறேன். ரெண்டுமே டெலிட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு மெசேஜுமே எனக்கு டெலிட்டானு தான் காட்டுது. இந்த டெலிட்டான மெசேஜை திரும்ப எப்படி நம்ம எடுக்கிறதுங்கிறதும் பார்க்குறோம். அதுக்கு ஒரு ஆப் ப்ளே ஸ்டோர்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த ஆப் நேம் வந்து வாட்ஸ்அப் டெலிட் மெசேஜ். அதோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுக்கு நம்ம எல்லா பெர்மிஷனையும் ஓகே கொடுத்துடணும். பெர்மிஷன் கொடுத்து அதை ஆக்டிவேட் பண்ணிடுங்க உங்கள் ஃபோனில். இப்போ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளேனாக தான் இருக்கும், எதுவுமே காட்டாது. நீ அதை உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்த மெசேஜை பார்க்க முடியாது, ஆனால் இதை நீ இன்ஸ்டால் கொடுத்து பெர்மிஷன் கொடுத்த பிறகு வர மெசேஜை நீ வந்து பார்த்துக்கலாம். இப்போ நான் மறுபடியும் நான் மெசேஜ் பண்ணுறேன் இந்த ஃபோனுக்கு ஹாய்ண்டு. இப்போ எனக்கு ஹாய்னு மெசேஜ் வந்துருச்சு. திரும்ப ஹவாரியோ அப்படிங்கிறத பண்ணுறேன். இப்போ நான் பண்ண மெசேஜ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணுறேன். இப்போ நான் மெசேஜ் பண்ணதை டெலிட் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஆப்புக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிட் பண்ண மெசேஜ் அதோட கீழே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாய்ண்ட் இருக்கு. இப்போ நான் ஹவாரியூ அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் ஹவாரியோ டெலிட் பார் எவரி ஒன் கொடுத்து டெலிட் பண்ணுறேன். மெசேஜ் டெலிட் ஆயிடுச்சு. பட் இங்கே அப்படி இருக்கு, வாட்ஸ்அப்பில் போய் பார்த்தாலும் மெசேஜ் டெலிட் ஆயிடுச்சு. அந்த ஆப்பில் போய் பார்த்தா அந்த மெசேஜ் அப்படி இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து டெலிட்டான மெசேஜை வாட்ஸ்அப்பில் இப்போ கொடுத்துருக்க போது அப்டேட்லேருந்து நம்ம பார்த்துக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏடி தமிழ் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.